ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஆதி பிரணவ யோக ஞான சித்த பரிபூர்ணாஸ் குரு சித்து மையம் திருமூலர் 2821 பாட்டில் இறைவனை அடையக்கூடிய வழியில் தலை சிறந்தது நாத யோகமேன்னு இருக்காரு, அதை தான் நம்ம கற்றுத்தருகிறோம். 182 பாட்டை திருமூலரில் காலை இழந்தவ நித்தலும் 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 மாயை படுவதும் வானாய் கழிவதும் காலுமல வீசன் செலவியனாகிலும் ஏக நிலைப்பாரன் செய்தானே கின் பஞ்ச் செய்தானேன்றிருக்கார். இது விளக்கம், தினந்தோறும் பல காரியங்கள் செய்து வெட்டியான வாழ்க்கையை கழித்து பின் இறக்கும் பொழுது இறைவனை பார்த்து கோபத்தோடு அழிப்பவன் என்று பயப்படாமல், ஐயோ இறைவனை காப்பாற்றுன்னு சொல்லாமல் உயிரோடு இருக்கும் பொழுது இறைவன் பெருங்கருணையை புரிந்து கொண்டு அவரை அன்போடு நினைந்து வழிபட்டு வந்தால் இறக்கும் பொழுது அவன் பேர் என்பது அழித்து அருள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாங்க பாட்டில், ஒரு பாட்டில் காலன் வருமுன்னே கண் பஞ்ச இடமுன்னே பாலும் கடவாய் படமுன்னே மேல் விழுந்து உற்றார் சுடுமுன்னே ஊரார் சுடு குற்றாலந்தையை கூறுங்கிறாரு. எம்மே வர்றான் வர்றதுக்கு நான் சொல்கிறத கேளு, காலன் வருமுன்னே கண் பஞ்சு இடமுன்னே கண் முடிச்சு செத்து போயிடுவாங்க, பாலும் கடவாய் படும் முன்னே பால் வந்து புறக்கடி செத்து போயிடுவாங்க, பொம்பளை செத்து போச்சுனா பொம்பளை வந்து அழுவாங்க, மேல் உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடு முன்னே செத்து போயிட்டா அடுத்த பங்காளி மாமச்சன் எல்லாமே பங்காளி போகிறோம், இது வாழை மரம் வெட்டுறதுக்கு வாதன மரம் வெட்டுறதுக்கு குளிப்பறிக்க போயிடுவாங்க. குற்றாலத்தானியே கூறு குற்றால் நாலே பேர் சொல்லுங்கிறாரு. அப்போ இப்போவே சொல்ல ஆரம்பித்தாதான் அந்த நிலைக்கு வர முடியும். இதை கற்றுத்தருவது அப்படி, அதாவது சொல்ல அப்போ இறைவனுடைய நாமத்தை சொன்னாவே பிறப்பு இல்லை, அதையாவது செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய சித்தர்கள் நம்முடைய மகான் ஞானி 182 பேர் திருமூலர்கள் குறிச்சி கொடுத்த பாட்டை எழுதியிருக்காரு. அந்த பாட்டோட விளக்கத்தை நேரடியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசியோகம். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.